வாழ்க இயக்கம், வாழ்க வளமுடன் குருவே துணை. எம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவை நீங்கள் பார்ப்பதற்கு முன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் கம்ப்யூட்டரானது எந்தெந்த நேரத்தில் ஆன் ஆஃப் செய்யப்பட்டது என்பதை தெரிந்து கொள்வது எப்படி, மிகவும் எளிமையான முறையில் வந்து பார்க்க போகிறோம் அந்த வீடியோவை. இந்த சிஸ்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஆன் ஆஃப் செய்யப்பட்டது, ஏன் வந்து ஆன் ஆஃப் செய்யப்பட்டது அப்படின்னாக்க, ஒரு ஆஃபீஸ்லேயோ இல்லை வந்து ஒரு கல்லூரியிலையோ இல்லை ஒரு பள்ளியிலையோ நிறைய சிஸ்டங்கள் இருக்கும்போது நம்ம பயன்படுத்தியிருக்கக்கூடிய சிஸ்டத்தை வேறு யாராவது யூஸ் பண்ணிட்டாங்களா, யாராவது மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறத எப்படி பார்க்கறது, எப்படி தெரிஞ்சுக்கிறது, ரிப்போர்ட்டாக எப்படி பார்க்கறது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக நீங்கள் வந்து மிகவும் எளிமையாக தெரிஞ்சுக்க போகிறீங்க. இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டருடைய ஆன் ஆஃப் நேரத்தை எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் உள்ள அனைத்து மாடல்களிலும், அது வந்து விண்டோஸ் எக்ஸ்பியிலிருந்து தற்போது பயன்படுத்தக்கூடிய விண்டோஸ் 10 வரைக்கும் எல்லா வெர்ஷன்களிலும் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இந்த பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம எதன் மூலிமா நம்ம வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈவெண்ட் வியூவர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் மூலிமா இந்த சிஸ்டத்துடைய ஆன் ஆஃப் டைத்தை செக் பண்ணக்கூடிய பகுதியை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஈவெண்ட் வியூவருங்கிற ஆப்ஷன் நம்ம பயன்படுத்த போகிறோம். பொதுவாக பார்த்தீங்கன்னாக்க இந்த விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் வந்து நடைபெறக்கூடிய பழைய நடவடிக்கைகள், சிஸ்டத்தினுடைய ஒவ்வொரு நிகழ்வுகளையும் அறிந்து கொள்வதற்காக பயன்படக்கூடிய பிரிவுகளில் மிக முக்கியமாக கருதப்படுவது இந்த ஈவெண்ட் வியூவர் என்ற ஒரு ஆப்ஷன் ஆகும். இப்போ இந்த ஈவெண்ட் வியூவர் ஆப்ஷனை கொண்டு உங்களது சிஸ்டத்தை எந்தெந்த நேரத்தில் சிஸ்டமானது ஆன் செய்யப்பட்டது மற்றும் எந்தெந்த நேரத்தில் சிஸ்டமானது ஆஃப் செய்யப்பட்டது, என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இவை எதற்கு என்றால் முன்னாடி சொன்ன மாதிரிங்க, சிஸ்டம்கள் அதிக எண்ணிக்கையில் இருக்கும்போது குறிப்பிட்ட சிஸ்டங்கள் ஆன் செய்த நேரத்தை மிக துல்லியமாக அறிந்து கொள்வதற்கும், அலுவலகங்களில் நம்முடைய சிஸ்டத்தை வேறு யாராவது நம்முடைய அனுமதி இல்லாமல் சிஸ்டத்தை ஆன் செய்தார்களா என்பதை செக் பண்ணுறதுக்கும் இந்த மெத்தடு வந்து மிகவும் பயனுள்ளதாக உங்களுக்கு அமையும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ மூலமா மிக எளிமையாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆப்ஷனை நாம் எப்படி பயன்படுத்தலாம், அதாவது உங்களுடைய சிஸ்டத்தினுடைய டெஸ்க்டாப் ஸ்க்ரீனில் உள்ள ஸ்டார்ட் பட்டனை கிளிக் செய்யணும். அதில் இருக்கக்கூடிய ரன் கமாண்ட் ஆப்ஷனை கிளிக் செய்தால் ஒரு சிறிய விண்டோ பாக்ஸ் ஒன்று வரும். அவற்றில் டைப் செய்யும் பகுதியில், அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய டெஸ்க்டாப்பில் ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணுறீங்க, அதில் ரன்னு இருக்கும். அப்படியே இல்லைனாக்கா நீங்கள் என்ன பண்ணணும்னாக்க, கீபோர்டு உள்ள லோகோ கீ, விண்டோஸ் லோகோ கீயையும் லெட்டர் ஆரையும் சேர்ந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு சின்ன ஒரு விண்டோ பாக்ஸ் ஒன்று வரும், ரன் கமாண்ட் டயலாக் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த பாக்ஸில் கர்சர் வந்து அதில் இடைப்பட்ட பகுதியில் டெக்ஸ்ட் பாக்ஸில் பிளிங்கிங் ஆகிட்டுருக்கும், அந்த பகுதியில் வந்து EVENT VWR அப்படின்னு நீங்கள் எழுத்தை வந்து டைப் செஞ்சு ஓகே கொடுத்தாலும் சரிங்க, இல்லை என்டர் கீயை தட்டினாலும் சரி, கொடுத்த உடனே அந்த EVENT VWR அந்த விண்டோ, அதாவது ஈவெண்ட் வியூவர் என்ற ஒரு விண்டோ வந்து சின்னதாக ஒன்று ஓப்பன் ஆகும்.
இப்போ இந்த விண்டோவில் பார்த்தீங்கன்னா மூணு ஆப்ஷன்கள் இருக்கும். இப்போ இந்த மூணு ஆப்ஷன் தான் மெயினாக இருக்கும். அவை விண்டோஸ் எக்ஸ்பி வெர்ஷன் முதல் விண்டோஸ் 7 வரைக்கும் என்ன ஆப்ஷன்கள் இருக்கும் அப்படின்னா, அப்ளிகேஷனு, செக்யூரிட்டி, சிஸ்டம் அப்படின்னு ஒரு மூணு ஈவெண்ட் இருக்கும். அந்த மூணு அப்ளிகேஷனையும் உள்ளே நீங்கள் கிளிக் பண்ணால் ஒரு சில ஆப்ஷன்கள் வரும். இது மூணு ஆப்ஷன் தான் மெயின் ஆப்ஷனாக இருக்கும். அதில் நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று ஒன்று அப்படியே டெப்த்தாக போயிட்டுருக்கோம். அப்போ விண்டோஸ் எக்ஸ்பிலேருந்து விண்டோஸ் 7 வரைக்கும் இதில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன், செக்யூரிட்டி, சிஸ்டம் அப்படின்னு இருக்கும். சரி, இப்போ விண்டோஸ் 7லேருந்து இப்போ விண்டோஸ் 10 வரைக்கும் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய மாறுதல் இருக்காது. அதே கான்செப்ட் தான், எழுத்துதல் மட்டும், அதாவது அதனுடைய கண்டென்ட் மட்டும், அந்த டைட்டில் மட்டும் மாறியிருக்கும். இங்கே என்ன டைட்டிலாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா கஸ்டம் வியூஸு, விண்டோஸ் லாக்ஸு, அப்ளிகேஷன் அண்டு சர்வீஸ் லாக்ஸ் என்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அப்போ விண்டோஸ் எக்ஸ்பிலேருந்து விண்டோஸ் 7 வரைக்கும் உள்ள ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வெர்ஷன்களில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன், செக்யூரிட்டி, சிஸ்டம். இந்த விண்டோஸ் 7லேருந்து இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கஸ்டம் வியூஸு, விண்டோஸ் லாக்ஸு, அப்ளிகேஷன் அண்டு சர்வீஸ் லாக்ஸ், இது வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இப்போ இந்த ஆப்ஷன்களில் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் லாக், அந்த விண்டோஸ் லாகுக்குள்ளே சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய விண்டோவின் அருகில் வந்து நிறைய ஈவெண்ட்டுகள், அதாவது பார்த்தீங்கன்னா மொத்த ஈவெண்ட்டுகள் எத்தனை, ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும் உண்டான செயல்பாடுகள் அவை என்னென்ன என்பதை தெரிந்து கொள்ள லைன் பை லைனாக வரி வரியாக அதில் எழுதப்பட்டிருக்கும். இந்த லைன்களை நாம் மவுஸ் மூலமாக டபுள்கிளிக் செய்தோ இல்லை என்டர் அடித்தோ உங்களுடைய சிஸ்டத்தில் என்ன நிகழ்வு நடந்து உள்ளது என்பதை மிக எளிமையாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். உதாரணத்துக்கு சிஸ்டம் ஆன் செய்தது முதல், ஆன் செய்த பிறகு என்னென்ன ஒர்க்கு செய்தீர்கள், ஒவ்வொரு மணித்துளியும் ஒவ்வொரு நொடியும் நம்மை கவனித்து கொண்டே இருக்கும். இப்போ இந்த நிகழ்வுகளிலிருந்து நமக்கு சிஸ்டம் எந்த நேரத்தில் ஆன் செய்யப்பட்டது என்பதை அறிந்து கொள்வதற்கும், அந்த ஈவெண்ட்டில் உள்ள டைப் என்ற பிரிவில் இன்ஃபர்மேஷன் மற்றும் சோர்ஸ் என்ற ஒரு பிரிவு இருக்கும், அதில் வந்து ஈவெண்ட் லாக் என்ற வரியை நீங்கள் வந்து கிளிக் செய்தால் ஈவெண்ட்டுடைய ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். அந்த விண்டோக்குள்ளே வந்து டீட்டெயில்ஸ் இல்லை ஜென்ரல், இப்போ லேட்டஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல்னு இருக்கும், பழசில் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ்னு இருக்கும். அப்போ அந்த டீட்டெயில்ஸ் என்ற பகுதியில் உள்ள வரியை நன்கு கவனித்தீர்கள் என்றால், உதாரணத்துக்கு சிஸ்டம் ஆஃப் செய்கின்றீர்கள் என்றால் இந்த ஈவெண்ட் லாக் சர்வீஸ் வாஸ் ஸ்டாப்டு அப்படின்னு இருக்கும். இப்போ ரீசெண்டாக உள்ள ஓஎஸில் பார்த்தீங்கன்னாக்கா என்ன மெசேஜ் வரும் அப்படின்னா, இந்த ஜென்ரல் அதில் பார்த்தீங்கன்னா இந்த விண்டோஸ் டைம் சர்வீஸ் என்டர்டு த ஸ்டாப் ஸ்டேட் என்று வந்திருக்கும். இன்னும் விவரமாக பார்க்க அந்த விண்டோவில் கம்ப்யூட்டரானது சரியாக, இப்போ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னாக்க நம்ம வந்து அந்த வரியை கிளிக் பண்ணிங்கன்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஆனது சரியாக 15/9/2020 என்ற தேதியில் மதியம் 12:35 சிஸ்டம் 1 பிசி என்ற பெயரிட்ட கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆனது ஆஃப் செய்யப்பட்டுள்ளது என்பது தெளிவாக இங்கே காட்டும். இதேபோல் சிஸ்டம் ஆன் செய்யப்பட்டிருந்தது இந்த ஈவெண்ட் லாக், அதாவது பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ஆன் செய்யப்பட்டிருந்தால் இந்த ஈவெண்ட் லாக் சர்வீஸ் வாஸ் ஸ்டார்டட் இல்லை இந்த விண்டோஸ் டைம் சர்வீஸ் என்டர்டு த ஸ்டார்டட் என்று உங்களுக்கு தெரிய வரும். இப்போ இந்த நிகழ்வுகளின் நடவடிக்கைகள் எல்லாமே எப்போது ஆரம்பிக்கப்படுகின்றது என்று பார்த்தோமானால், உங்கள் சிஸ்டத்தில் எப்போது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அந்த சிஸ்டம் சாஃப்ட்வேர் ஆனது இன்ஸ்டால் செய்யப்படுகிறதோ அந்த தேதி மற்றும் அந்த நேரத்திலிருந்து ஆரம்பமாகிவிடும். ஒருவேளை சிஸ்டத்தை ஒரு ட்ரபுள் ஷூட்டிங் காரணமாக நீங்கள் ஹார்ட் டிஸ்கை வந்து ஃபார்மட் அடித்து விட்டாலோ, அதாவது மொத்த நிகழ்வு எல்லாமே அழிந்துவிடும். மீண்டும் புதிதாக ஈவெண்ட்டுகள் ஆரம்பமாகும். அதாவது நீங்கள் ஹார்ட் டிஸ்கை ஃபார்மட் அடித்து திரும்பி நீங்கள் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ண அந்த தேதி அந்த நிமிடத்திலிருந்து உங்களுக்கு என்ன ஆகுனாக்கா அந்த ஈவெண்ட் வந்து
ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த விண்டோவில் வந்து நிகழ்வுகளை அனைத்துமே நீங்கள் வந்து பிரிண்ட் எடுத்து வைத்துக் கொள்ளலாம். ஆனால் பிரிண்ட்டு எடுக்க அந்த விண்டோவில் பிரிண்ட்டுங்கிற ஆப்ஷனே இருக்காது. இப்போ பிரிண்ட் எடுக்க நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த ஈவெண்ட் வியூவர் என்ற விண்டோவுக்குள் இருக்கும் அந்த ஃபைல் மெனு பாருக்கு சென்று ஆக்ஷன் என்ற ஆப்ஷனை தேர்வு செய்து அதில் வருகின்ற எக்ஸ்போர்ட் லிஸ்ட் என்பதை கிளிக் செய்தால் அவை எந்த இடத்தில் ஃபைல் சேமிக்கப்பட வேண்டும் என்று கேட்கும். பின்பு நீங்கள் என்ன பண்ணணும்னாக்க, சிஸ்டமோ ஆன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் என்ற ஃபைல் நேம் கொடுத்து, உதாரணத்துக்கு உங்களுடைய சிஸ்டத்தில் டெஸ்க்டாப்பில் நீங்கள் அந்த ஃபைல் நேம் கேட்கும்போது சிஸ்டம் ஆன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் என்று ஒரு ஃபைல் நேம் கொடுத்து, குறிப்பாக நீங்கள் ஃபைல் நேம் கொடுத்த உடனே அதுக்கு கீழேயே அந்த எக்ஸ்டென்ஷனுங்கிற ஒரு பிரிவில் வந்து இந்த டெக்ஸ்ட்டு ஓப்பன் ப்ராக்கெட்டில் அந்த டேபு டீலிமிட்டட் அப்படிங்கிறதுல அந்தமாரி வார்த்தைகள் இருக்குதான்னு பார்த்துட்டு அந்த வார்த்தையை செலக்ட் பண்ணி நேம் கொடுத்து நீங்கள் உங்களுடைய சிஸ்டத்தை நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் சேவ் பண்ண ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா மொத்த ஈவெண்ட்டுகள் அனைத்துமே நீங்கள் கொடுத்த ஃபைல் நேமில் சேமிக்கப்பட்டு விடும். அங்கிருந்து வேண்டுமானால் நீங்கள் பிரிண்ட் எடுத்து வைத்துக் கொள்ளலாம். இப்போ லேட்டஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில், அதாவது விண்டோஸ் 10 ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் வந்து ஆக்ஷனுங்கிற மெனு பாரில் ஆப்ஷனில் சேவ் ஆல் ஈவெண்ட் ஆஸ் என்று இருக்கும். அங்கே எப்படி பழைய வருஷனில் வந்து எக்ஸ்போர்ட் இருக்கிறது மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சேவ் ஆல் ஈவெண்ட் ஆஸ் என்று இருக்கும். அதை கிளிக் செய்து ஃபைல் நேம் கேட்கும். ஃபைல் நேம் கொடுத்து விட்டு அதே போல் மேலே சொன்னது மாதிரி அதே பகுதியில் இருக்கக்கூடிய அந்த டெக்ஸ்ட் டேப் டீலிமிட்டட் ஸ்டார்ட் டாட் டெக்ஸ்ட் அப்படிங்கிற வரியை இருக்கிற மாதிரி அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபைல் நேம் கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா நீங்கள் அதனுடைய விவரம் எல்லாமே அதில் இருக்கும். நீங்கள் பிரிண்ட்அவுட் எடுத்து டீட்டெயில்ஸை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நாம் வந்து இங்கே டெஸ்க்டாப்புங்கிற லொக்கேஷனில் சிஸ்டம் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு ஃபைல் நேம் கொடுத்துட்டேன். இங்கே சேவர்ஸ் டைப்பில் வந்து நிறைய இருக்குது பாருங்கள், டெக்ஸ்ட்டு காமன் டீலிமிட்டடுன்னு இருக்குது, யூனிகோடு இருக்குது, அதுமாதிரி நிறையங்கிற பட்சத்தில் நமக்கு என்ன தேவை அப்படின்னாக்க, டெக்ஸ்ட்டு ஓப்பன் ப்ராக்கெட்டில் டேபு டீலிமிட்டடு ஓப்பன் ப்ராக்கெட்டில் ஸ்டார் டாட் டெக்ஸ்ட் அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷனில் வச்சுக்கிட்டு நம்ம ஃபைல் நேம் கொடுத்துட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய டெஸ்க்டாப்பில் அந்த ஃபைலானது சேமிக்கப்பட்டு விடும். அந்த ஃபைலை நீங்கள் டபுள் கிளிக் செய்வது மூலம் நீங்கள் என்ன அந்த ஈவெண்ட்டையும் பார்த்துக்கலாம், அதே போல் நீங்கள் பிரிண்ட் அவுட்டும் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஈவெண்ட் வியூவர் விண்டோவில் அதிகபட்சமாக உள்ள ஈவெண்ட்டுகளில் இன்ஃபர்மேஷன் வார்னிங் எரர் போன்றவையெல்லாம் இடம்பெற்றிருக்கும். இவற்றோடு மட்டுமல்லாமல் சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் அனைத்துமே இந்த ஈவெண்ட் வியூவர் என்கிற விண்டோவுக்குள் உள்ள அப்ளிகேஷன் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்வது மூலம் உங்களுக்கு தெரிய வரும். அப்போ விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் உள்ள எல்லா மாடல்களிலும் ஒரு சில ஆப்ஷன்கள் அட்வான்ஸ் ஆகவும் ஒரு சில ஆப்ஷன்கள் சற்று வித்தியாசமாகவும் இருக்கும். ஆனால் எல்லாமே இதனுடைய ஒர்க்கிங் செயல்பாடு எல்லாமே சேம் தான். இப்போ உதாரணத்துக்கு விண்டோஸ் எக்ஸ்பியில் வந்து அப்ளிகேஷன் செக்யூரிட்டி சிஸ்டம் அப்படின்னு இருக்கும். விண்டோஸ் 7 வந்து 7 இப்போ லேட்டஸ்ட் வரைக்கும் அந்த ஈவெண்ட் வியூவரில் வந்து கஸ்டம் வியூஸு விண்டோஸ் லாக்ஸு அப்ளிகேஷன் அண்டு சர்வீஸ் லாக்ஸுன்னு இருக்கும். அப்போ அதில் விண்டோஸ் லாக்ஸில் உள்ள சிஸ்டத்தில் கிளிக் செய்தீர்கள் என்றால் அனைத்து ஈவெண்ட்டுகளும் தெரிய வரும். அப்போ விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தின் வெர்ஷன் குறைவானதோ அல்லது அதிகமானதோ இருக்கிறது என்றால் நீங்கள் வந்து கவலை கொள்ள வேண்டாம். நீங்கள் எடுத்தோன்னே என்ன பண்ணணும், டெஸ்க்டாப்பில் ஸ்டார்ட்டு ரன்னில் போய் ஈவெண்ட்டு EVENT VWR என்று கொடுத்து ஓகே கொடுக்கறது மூலிமா அந்த ஈவெண்ட் வியூவருங்கிற ஆப்ஷன் விண்டோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே ஓப்பன் ஆகிடும். இப்போ எதுக்காக இந்த ஈவெண்ட் வியூவருங்கிற ஆப்ஷன் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்கன்னாக்க, இப்போ நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், முக்கியமான ஃபைல்ஸ் வச்சுருப்போம், அது வந்து எரேஸ் கூட பண்ணிடலாம், இல்லை வந்து சிஸ்டத்தை ஏதோ ஒரு ஃபைல் மூலமா அதை நம்ம வந்து ப்ராப்ளத்துக்கு உண்டாகிற மாதிரி செஞ்சிடலாம் கூட வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்தமாரி பட்சத்தில் நம்மளுடைய சிஸ்டத்தை நம்ம வந்தோடனே
இந்த ஆப்ஷன் மூலமா நம்ம செக் பண்ணிட்டு எந்தெந்த நேரத்தில் சிஸ்டம் ஆனது நம்ம போன பிறகு ஆன் செய்யப்பட்டது, என்னென்ன அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது அப்படிங்கிறத செக் பண்ணி நம்ம பிரிண்ட் அவுட் கூட எடுத்து வச்சுட்டு கூட நம்மளுக்கு வந்து ஒரு ப்ரூஃபாக இருக்கும். அதனால் இந்த ஆப்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆப்ஷனுங்க. நிறைய ஒரு குரூப்பாக ஒர்க் பண்ணும்போது இந்த ஆப்ஷனை வச்சு நம்ம பாதுகாத்து கொள்ளலாம், நம்ம சிஸ்டத்தையும் பாதுகாத்து கொள்ளலாம், நம்முடைய ஃபைல்ஸும் நம்ம பாதுகாத்து கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற நிறைய வித்தியாசமான அந்த கான்செப்டோடு நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.